ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்கள் கலகல் சினிமா. நீங்க நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவேலு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய இடைவெளிக்கு பிறகு இப்போ வந்து சினிமால என்ட்ரி ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது விஷால் நடிக்கிற கத்தி சண்டை அப்படின்ற படத்துல வந்து வடிவேலு நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சூரியும் வந்து அந்த படத்துல காமெடியா நடிக்கிறாங்க. இருந்தாலும் கூட சூரிக்கு வந்து வடிவேலை விட அதிகமான சீன்ஸ்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 30 சீன்ஸ்கள் வரையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வடிவேலுக்கு பாத்தீங்கன்னா வந்து 15 சீன்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த அவர் வர ஒரு சின்ன சின்ன காட்சியாக இருந்தாலும் கூட வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து முந்தைய காமெடி நடிகர்களுடைய கூட்டணியை வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வந்து தாடி பாலாஜி மற்றும் ஆர்த்தி இவங்களோட இன்னும் பல புதிய நடிகர்கள் எல்லாம் சேர்த்துட்டு தன்னுடைய கூட்டணியில நடிக்கிறாராம். அது மட்டும் இல்லாம இவர் திருப்பி நடிக்க வந்தா நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இந்த முந்தைய நடிகர்கள் கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலகல் சினிமா.